வணக்கம் தமிழ்ஸ்டார் நேர்களே, என் பேர் எழில்துரை. செஞ்சிட்டாலே என் காதலை படத்துடைய ஹீரோ அண்ட் டேரக்டர் நான். செஞ்சிட்டாலே என் காதலை முதல்ல இந்த படத்துடைய டீசர் ட்ரெய்லர் மாதிரியான விஷயங்களை ஆன்லைனில் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு பிரேக்கப் அண்ட் ரீசன்ட் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸை பேஸ் பண்ண ஒரு படம், ஒரு யதார்த்தமான காதல் படம்னு சொல்லலாம். ஏன்னா வந்து யூஸ்வலாக காதலை வந்து எல்லாருமே கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி ஒரு மசாலாவாக இருக்கும் இல்லை இதாக இருக்கும். ஸோ இது மாதிரி எந்த கிளிஷேமும் இல்லாமல் ஜஸ்ட் உங்கள் பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் சஃபர் ஆகிறத பக்கத்தில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணப்பட்ட ஒரு கதை, ஒரு படம் இது. செஞ்சிட்டாலே என் காதலை பொறுத்த வரைக்கும் என்னோடய டெக்னிக்கல் டீம் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், புது பசங்க தான். பட் ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டெடிக்கேட்டடாக, ரொம்ப கிளியர் கட்டாக ஒர்க் பண்ணி ரொம்ப ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். என்னோடய மியூசிக் டைரக்டர் ராஜ் பரத் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ் கொடுத்துருந்தாரு. மணிஷ் மூர்த்தி கேமராமேன் ரொம்ப கலர்ஃபுல் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருப்பார். நீங்கள் தேட்டரில் கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. அண்ட் எடிட்டர் லாரன்ஸ் கிஷோர் ஒரு ஸ்லீக்கான எடிட்டிங். அண்டு ஃபஸ்ட்டு படத்துல என்னுடைய ஹீரோயின்ஸாக மதுமிலா அண்ட் அபிநயா நடிச்சிருக்காங்க. ஸோ மதுமிலா வந்து ஆஃபீஸ் லக்ஷ்மி, அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். வெரி டேலண்டட், தமிழ் தெரிஞ்ச ஒரு ஹீரோயின். அதே மாதிரி அபிநயாவும் தான் ரொம்ப நல்லா நடிச்சு கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கவே இல்லை, லைக் நாங்கள் நினச்சத விட எக்ஸ்ட்ராவாக ரொம்ப நல்ல ரோல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்ட் பற்றி நான் சொல்லணுன்னா மைம் கோபி சார், அஜயரத்னம் சார், ரமா மேம், அப்புறம் இந்த மாதிரி அர்ஜுன், இந்த மாதிரி நிறைய நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் மூவிலே இந்த மாதிரி நல்ல நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டோடு நடித்ததை வந்து நான் ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ ஒரு யங் டீமோட ஒரு நல்ல எஃபர்ட் இது. ஸோ நீங்கள்லாம் கண்டிப்பாக அந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கணும். தியேட்டரில் பார்த்து இதை சப்போர்ட் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் நல்ல நல்ல படங்களோட உங்கள்கிட்ட வருவாங்க. ஸோ சப்போர்ட் அஸ் இன் தியேட்டர்ஸ். படம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நன்றி.